ஹாய் ஹலோ வெல்கம் டு என்எஸ்ஆர் வீலாக். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக அரேபியன் கப்ஸாக பார்க்க போகிறோங்க. இந்த அரேபியன் கப்ஸாக செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 1/2 kg சிக்கன், பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கணும். கீரல் போட்டு வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ், கொத்தமல்லி தூள், தனி மிளகாய் தூள், பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், 2 மீடியம் சைஸ் ஆனியன், தயிர், இஞ்சி பூண்டு இடித்து வச்சது, மிளகும் சோமும் சமாளவு எடுத்திருக்கேன் 1/2 ஸ்பூன், முந்திரி திராட்சை நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி மசாலா தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். நான் இதில் வந்து பட்டை, விரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டிருக்கேன், கடல் பாசி. இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகும் சோம்பும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா அந்த எண்ணெயில் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்துலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நாம் சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்தூள், காரத்தூளும் கொத்தமல்லி தூளும் சமாளவு எடுத்துக்குங்க. கரம் மசாலா இந்த 3 தூளையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ எடுத்து வச்ச சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய பீஸாக இருந்தால் தான் இதுக்கு நல்லது. இந்த டிஷ்ஷுக்கு சிக்கனில் கீரல் போட்டதுக்கு முக்கிய காரணம் இதில் வந்து உள்ள காரம் உப்பு நல்லா இறங்கணுன்றதுக்காக தான். இப்போ லேசாக ஒரு வதக்கு வதக்கிக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்ச கெட்டி தயிரை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் இப்போ இதையும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்குங்க. அதான் இதோட பதம். இப்போ பாருங்க அந்த பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ரைஸை பொறுத்து தண்ணி எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்க சிக்கன் பீஸ் எல்லாம் நம்ம தனியாக வெளியில் எடுத்துடலாம். மேலே தனியாக எண்ணெய் வதங்குது பாருங்க. இப்போ இதில் ஊற வச்ச ரைஸை நாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன் ரைஸ். உங்களுக்கு அந்த ரைஸோட பதத்தை பொறுத்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு ரைஸ்க்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். இப்போ ஒரு கலர் கலரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு பக்கம் தோசைக்கல் வச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம எடுத்து வச்ச சிக்கன் பீஸை வைக்கிறோம். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ திருப்பி விடுறேன் பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது ரைஸில் இருக்க தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. வத்தினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சிக்கனை இது மேலே வச்சிடலாம். வைக்கிற நேரத்தில் இன்னொரு அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் தம் போடுறதுக்காக. அந்த தோசைக்கல்லில் இந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு கனமான பாத்திரத்தில்
சுடு தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடலாம். நான் தண்ணி ரொம்ப ட்ரை ஆனதுனால துணி கட்டாமல் வந்து அப்படியே தம் வச்சுருக்கேன். இது உங்களுடைய விருப்பம்தான், நீங்கள் என்ன ப்ரொசீஜரில் வீட்டில் வைப்பீங்களோ வச்சுருங்க. இப்போ பாருங்கள், சூடான சுவையான அரேபியன் கப்ஸாக ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு டிப்பும் தரேன், ஒருவேளை இந்த டிஷ்ஷை நீங்கள் குக்கரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த குக்கர் எடுத்து தோசைக்கல்லில் வச்சுட்டு விசில் போடாமல் வச்சுருங்க, 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.